அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர். சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருந்து சுஷமத்திலே அன்னை உரைக்கின்ற அறிவுரைகளையும் அருள்மொழிகளையும் இன்னும் சில அற்புத அனுபவங்களையும் இங்கே உங்களுக்காக பகிர முன் வந்திருக்கின்றால் உங்கள் சாயீஸ்வரி. இதனை அன்னை உரைப்பதாக ஏற்றுக்கொண்டு நாம் நமக்குள்ளே ஒரு சிறந்த பாதையை நெறிமுறைகளை வகுத்து கொண்டு அன்னையை ஆத்மார்த்தமாக பூஜித்து அவரோடு இரண்டரை பிணைத்து கொண்டு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் எவ்வாறு பகவானோடு பிணைத்திருக்கிறோம், அவரை நமக்குள் எவ்வாறு ஸ்தாபனம் செய்ய விழைகின்றோம், எவ்வாறு உள்ளார்ந்த பக்தி செய்கின்றோம், எவ்வாறு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பகவானை எதிர்கொள்கின்றோம் என்கின்ற அந்த நிலைகளெல்லாம் நாம் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதனுடைய நிலைகளை நாம் உள்நிறுத்தி கொண்டு அதனை மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே நிகழ்த்தி அதனுடைய குறைகளை நாமே சரி செய்து கொண்டு பகவானோடு மேலும் மேலும் ஆத்மார்த்தமாக தன்னை ஒப்படைத்து பக்தி செய்து அவருடைய அருள்மொழிகளையும் சச்சரித பாராயணத்தையும் நாம் வாசித்து மீண்டும் மீண்டும் பகவானுடைய கதைகளையும் அற்புதங்களையும் அனுபவங்களையும் நாம் மனதில் ஏற்றிக்கொண்டு அந்த அற்புதங்கள் அனுபவங்கள் மூலமாக நாம் எதனை உள்வாங்குகிறோம் என்பதனை ஆழமாக எந்த ஒரு பேராசையுமின்றி பெருநினைப்புமின்றி எதிர்பாராது எதிர்பார்ப்பில்லாமல் தொழுது நாம் அவற்றையெல்லாம் உள்வாங்கினால் மிகப்பெரிய பலாபலனை எளிதில் அடைய அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே பகவானோடு நாம் எவ்வளவு இணக்கமாக வெள்ளியந்தியாக பஞ்சு பொதியாக மனதை வைத்து கொண்டு ஒரு மனமகிழ்வுடன் எதிர்பாராது எதிர்பார்ப்பில்லாமல் தீர்வை நோக்கியே பயணிக்காமல் நாம் இருக்கின்றோமோ அவ்வழியே அந்த ஒரு இணைப்பின் பாலமாகி அந்த இணக்கமான நிலையில் மட்டுமே பகவான் நம்மோடு மிக சந்தோஷமாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சரணாகதி தன்மையை அவர் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு நம்மிலே பயணிக்க அந்த ஆற்றலை ஸ்தாபனம் செய்ய அவர் முன்வருவார். ஆகவே இதனையெல்லாம் நாம் முதன்மையான அன்பின் வழியில் அன்பே அந்த ஆற்றலாக இருக்கும்பொழுது அந்த ஆற்றலை அடைய நாம் அன்பை தான் கைகொள்ள வேண்டும். தூய்மையான ஆத்மார்த்தமான அன்பில் நிலை கொண்டு அதனை நாம் நம்முடைய உயிரில் உறைந்து உருகி அவரை நேசித்து அசுத்தமேனால் நாம் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை இக வழிபாட்டிலேயே அடைய முடியும். இல்லறமே இறையறம் என்கின்ற அந்த பேர் உண்மையை பேர் சுஷமத்தை நீங்கள் ஆட்கொண்டு ஒரு மிகச்சிறந்த பலாபலனை அடைய நாம் எங்கும் சென்றுதான் பெற வேண்டும் என்கின்ற அந்த பேராசையை விட்டுவிட்டு இல்லறத்திலேயே நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் பூஜை செய்து அகமகிழ்ந்து புறமகிழ்ந்து நாலு பேர் பார்க்கும் அளவிற்கு நீங்கள் உயர்வதற்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறாகத்தான் பல எம்மை போன்ற எளிய பெண்கள் தன்னுடைய இல்லற வழிபாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு நிலையை அடைந்த அந்த நிலையை நான் கண்டிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன், கேள்விப்பட்டும் இருக்கிறேன், உரையாடையும் இருக்கிறேன். அவர்களுடைய அனுபவங்களை நான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு எம்முடைய பாணியில் அதனை வகுத்து கொண்டு எனக்கென்ற ஒரு நெறிமுறைகளை உட்புகுத்தி கொண்டு யான் அன்னையோடு இரண்டர கலந்த காரணத்தினால் இன்று உங்களோடு உரையாடி இதனை உங்களுக்கெல்லாம் ஒரு சிறு குழந்தையாக யான் ஒரு வழிகாட்டியாக வழிகாட்டு என்பது ஒரு சாலை நின்று கொண்டு இங்கே செல்லுங்கள் இதன் வழி அது என்கின்ற ஒரு சிறிய ஒரு நிலையை அடைந்த காரணத்தினால் இதனை கூறுகிறேன். என்னுடைய சக உயிர் தோழிகளை, நீங்கள் உங்களுடைய இல்லறத்திலேயே இறைமாக மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய பலாபலனை அடைய முடியும். யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் நிலை தடுமாறாமல் நிலையாக ஆத்மார்த்தமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வகுத்து கொண்டு பூஜித்தே ஆகுவேன், நான் என்னுடைய பகவானை எந்த தடை வந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு நான் உயிரநிலை அடைவேன் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை உருவேற்றி கொண்டு
நிலை மாறாமல் அந்த மந்திரத்தில் அந்த தாரக நிலையில் உங்களுடைய உள்ளத்தில் நிலை பெறச் செய்து நான் என்ன வந்தாலும், யார் எதனை கூறினாலும், என்ன தடை வந்தாலும் நான் பூஜித்தே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொள்வேன். இந்த வாழும் வாழ்க்கை நிலையை நாம் பகவானோடு இரண்டரை கலந்து உயிர்நிலையை அடைய அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு நான் அதனை ஒரு ஒரு முறையாக நான் ஏற்றுக்கொண்டு வழிபடுவேன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அதனை நீங்கள் உணர்த்தி கொள்ள வேண்டும். விடாப்படியாக நாம் அதனை யாருக்காக விட்டுவிடாமல் நாம் இறையோடு கலக்க, குருவோடு பிணைந்து கொள்ள நாம் எத்தனைக்க, நாம் ஒரு சிறந்த வழியை நமக்குள்ளே இட்டுக்கொண்டு அதன் வழியில் போராடி வெற்றி பெற முயல வேண்டும். எவ்வாறு கடினமாக பாதையாக இருந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, உங்களுக்குள் உள்ள மிகச்சிறந்த அந்த நல் வழியை பின்பற்றுவதற்கு அடைய பல தடைகள் வரலாம். ஆனாலும் எதனையும் பொருட்படுத்தாமல் மிகச்சிறந்த வழியை, மிகச்சிறந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கு நாம் தடைகளை மேற்கொண்டாலும், தடைகள் வந்தாலும் அதை தகர்த்திருந்து விட்டு நாம் நமக்குள் இருக்கின்ற அந்த மிக சிறப்பான செயல் செய்து முடிக்க நாம் தான் உருவேற்றிக் கொள்ள வேண்டும். விடாப்படியாக விவேகத்தோடு நாம் இந்த இறை பாதையில் பயணிக்க நாம் தான் எத்தனிக்க வேண்டும். ஆகவே எந்த தடையும் நீங்கள் வெல்லலாம். உங்களுடைய பேராதிக்க நிலையையும் உங்களுடைய ஆத்மார்த்தமான அன்பையும் ஏகத்தையும் தாகத்தையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய குருவே அதற்கு உறுதுணையாக வருவார். உங்களுடைய தடைகளை அவர் பார்த்து கொள்வார். உங்களை மிகச்சிறந்த ஒரு நிலையாக உயர்த்தி தன்னுடைய பக்தை இவ்வளவு கஷ்டப்படுகின்றாலே, இவ்வளவு நமக்காக அவள் பாடுபடுகின்றாலே, நம்மோடு நம்மை பூஜிக்க அவள் இந்த கடினமான சூழலை எதிர்கொள்கின்றாள் என்கின்ற அந்த நிலையில், அந்த தன்மையில் அவர் நம்மை உற்று நோக்குவார். நம்முடைய நமக்கும் அவருக்குமான அந்த பிணைப்பின் பாலத்தில் யாரையும் வரவிட மாட்டார். இது நான் கண் கொண்டது, உணர்ந்தது, உறைந்தது, உருகி போனது, நான் பரவசமாகி போனது. நமக்கும் அவருக்குமான அந்த பிணைப்பினுடைய ஆழத்தின் தன்மையில் பகவானும் நம்மை உற்று நோக்கி கொண்டு அதனுடைய நிலையில் அவர் அதிகமாக்கவே, அந்த பிணைப்பின் தன்மையை அதிகப்படுத்தவே, ஏனென்றால் நம் பகவானை பூஜிக்க மிகவும் ஆசைப்படுகின்றோம், ஆவலாக இருக்கின்றோம், ஏக்கப்படுகின்றோம், அதனால் தாக்கப்படுகின்றோம் புற உலகத்தில் இருந்து. ஆகவே பூஜாதாரன் என்று கூறலாம், உங்களை ஒரு பைத்தியக்காரர் என்று கூறலாம், ஆனாலும் நீங்கள் எதற்கும் கவலை உறாமல் மிகச்சிறந்த பாதையாகிய இல்லறமே இறையறம் என்கின்ற மிகச்சிறந்த மகாசூட்சமத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய இருக்கும் இடத்திலேயே உங்களுடைய இல்லறத்தை மிகப்பெரிய ஒரு கோவிலாக, உங்களை நடமாடும் ஆலயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே நாம் இறையோடு லயித்தால் நாம் நடமாடும் ஆலயமே. நம்முடைய உள்ளத்தில் அவர் குடிகொள்வார். அங்கு சென்று இங்கு சென்று அவரை பார்த்து இவரை பார்த்து பொறாமை கொண்டு அவ்வாறு சென்றால்தான் இறையை அடைய முடியும், குரு நோக்குவார் என்பதெல்லாம் விடுத்துவிட்டு உங்களுடைய இல்லறத்திலேயே அழகாக பூஜை செய்து உங்களுக்குரிய பாணியில் தனிப்பட்ட ஒரு நெறிமுறையில வகுத்து கொண்டு அவரோடு இணங்கினால் மிகப்பெரிய ஒரு தன்மையை அடைய முடியும். இதனை பல பெண்கள் இந்த வழியை பின்பற்றி உயர் நிலையை அடைய காரணமாக பகவான் இருக்கின்றார். ஆகவே இளற பெண்கள், தோழிகள், நீங்கள் யாவரும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் பகவான் ஒப்படைத்ததுமேயானால் பகவான் நமக்கு தகப்பனாக தாயாக இருந்து நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து நாம் யாருடன் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு இந்த இக வாழ்வில் செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அந்த நிகழ்காலத்துக்குரிய அத்தனை விழிப்புணர்வையும் கொடுத்து கொண்டே இருப்பார். எதனையும் மறந்துவிட முடியாது. பல நேரங்களில் நான் அவ்வளவு ஒரு புத்தி கூர்மையுள்ளதாக நான் இருப்பேன். யான் இவ்வாறு எவ்வாறு இருக்கிறேன் என்று எனக்குள்ளே நான் கேட்டுக்கொள்வேன். இதனையும் மறக்க விடாமல் எந்த விஷயத்திலும் அவ்வளவு ஒரு நிலையோடு புத்திசாலியாக உருமாற்றி நம்முடைய அகத்தை தெளிவுபெறச் செய்து சொல், செயல், மனம் ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டில் இயங்க வைத்து சித்தத்தை தெளிவுபடுத்தி பல ஆண்டுகள் நாம் தியானத்தில் லைத்தர்களைப் போல நம்மை ஆக்கி உள் புற அகப்புற வெளிப்புற நிலைகளெல்லாம் ஒரு மேன்மையோடு நம்மை உருவாக்கி மிகச்சிறந்த ஒரு உயரிய பெண்ணாக வளம் வர பகவான் நமக்கு ஒத்துழைப்போடு இருப்பார். ஆகவே நாம் பகவானை சரணடைந்தவர்கள் தோற்றுப்போக மாட்டோம் எமது சக உயிர் தோழிகளே, தோழமைகளே. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டு பெண்களாகிய அவர்களை சக்திகளாக உருவேற்றி வழிபடுங்கள் எமது ஆண் குழந்தைகளே.
ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆதிசக்தி இருக்கின்றால் அவளை பெண்ணாக உருவிடத்தை இங்கே நாடகமாடி நடனமாடி கொண்டிருக்கின்றாள். நீங்கள் கோவிலுக்கு சென்று கருவறையில் பார்க்கின்ற அந்த பெண் தெய்வத்தினுடைய சக்தியானது இங்கே உங்களுக்கு முன்னே இருக்கின்ற அத்தனை பெண்களுடைய ஒரு சேர நிலைதான் அங்கே சக்தியாக உருவெடுத்துள்ளது. ஆகவே அவள் தான் அனைத்தையும் படைத்து பெண்ணுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு உலக உயிர்களெல்லாம் படைத்துக் கொண்டிருக்கின்றாள். ஆகவே அவளே இங்கே பல பெண்களாக பல கோடி உயிர்களாக உருவெடுத்து இந்த உலகத்தை ஆள்கின்றாள். ஆகவே பெண்ணின் கருவறையும் கோவிலுடைய பெண்ணினுடைய கருப்பையும் கோவிலுடைய கருவறை கோவிலுடைய கருவறையும் ஒன்றானது. ஆகவே அங்கே செல்வதற்கு முன் உங்களுடைய வீட்டு பெண்களை உபசரித்து மகிழ்ந்து அவர்களை சக்தியாக பூஜித்து வாருங்கள். மிகப்பெரிய பலாபலனை அடைவீர்கள். உங்களுடைய வீட்டு பெண்களை போன்று பிற பெண்களை காணும் பொழுதும் அவர்களை மதித்து போற்றுங்கள். அவர்களுக்கு உள்ள மரியாதையை கொடுங்கள். யாரையும் துவேஷமாக எண்ணாதீர்கள். ஆகவே பெண்களை மதித்து போற்றக்கூடிய ஒவ்வொரு மனித உயிர்களையும் பகவான் மிகவும் மதித்து அவர்களுக்குரிய நிகழ்வை நடத்தி காண்பிப்பார். ஆகவே உங்களுடைய சக உயிர்களாகிய பெண்மையை போற்ற தவறாதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை போன்று பிற பெண்களையும் பார்க்க முயற்சி செய்யுங்கள். ஆகவே அவ்வாறு செய்யும் போதுதான் ஏகத்தன்மையோடு ஆதி உங்களை அரவணைத்து உங்களுக்கு உரியதை நிகழ்த்தி காண்பிப்பாள் தோழமைகளை. ஆகவே நம் வீட்டு பெண்களை போன்று பிற பெண்களையும் பார்த்து அவர்களை மரியாதையுடன் நடத்தி ஆதிசக்தியாக வணங்கி போற்றி மகிழுங்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். ஆகவே யாரையும் வேதம் பார்க்காதீர்கள். இவ்வாறாக நாம் இந்த மனித களத்தில் அடிப்படை மனித பண்புகளோடு இறை பண்புகளோடு மனித நேயத்தோடு வாழ்ந்துமேயானால் பிற உயிரை எவ்வாறு மதிப்பது, பிற உயிரை எவ்வாறு நேசிப்பது, புறங்குறாமை என்கின்ற அந்த தன்மையில் எவ்வாறு இருப்பது, வஞ்சகமின்மையோடு வாழ்வது, பிறர் வாழ நாம் வாழ்த்துவது, பிறர் துன்பத்தில் நாம் துன்பம் கொள்வது, தான தர்மத்தை செய்வது, இவ்வாறாக பல்வேறு இறை கோட்பாடுகளையும் இறை பண்புகளையும் மேற்கொண்டு இறைச்சத்தோடு வாழ்ந்து நாம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் பிற உயிர் நேசித்து வாழ்ந்தோமேனால் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய முடியும். பகவான் குழந்தைகளை, என் சக உயிர் தோழிகளை, தோழமைகளை, ஆகவே தோழிகளை, நீங்கள் எதற்கும் கவலை விட வேண்டாம். பகவானை பூஜித்து உங்களுடைய குருவாக யாராக இருந்தாலும் சொந்த தலையணை என்று சொல்வார் பகவான். அவர்களை தூக்கி எறியாதீர்கள். அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு ஏற்ற இணக்கமான முறையில் அவர்களோடு இணைந்து நீங்கள் இளரமே இளரமாக மாற்றிக்கொண்டு மிகச்சிறந்த பலாபலனை அடையுங்கள். இதற்கும் நீங்கள் கவலை உற வேண்டாம். அங்கு சென்றால் நீங்க சென்றால் மட்டும்தான் வராது, இறை தானாக தேடி வரும். நாம் இருக்கிற இடத்திலே இறையை கை கொள்ள முடியும், கைவர பெற்றுக்கொள்ள முடியும். இறையை இறையினுடைய பேரறிவை வியாபித்து நாம் மிகப்பெரிய ஆற்றலை பெற முடியும். சற்று விழிப்புணர்வோடு உங்களுடைய மனதையும் செயலையும் கண்காணித்து வந்தீர்களானால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை உருவாக்க முடியும். உங்களை நீங்களே ஆலயம், நாமே கடவுள், நம்முடைய உள்ளமே பேராலயமாக திகழ வைக்க முடியும். ஏனென்றால் இறையாளர்களும் இறையுடைய பேராற்றலும் நம்மை நோக்கி தான் வர வேண்டும். நாம் செல்ல வேண்டியதில்லை. இருக்கின்ற இடத்திலேயே நாம் எவ்வாறு இறை எவ்வாறு வரும் என்றால் நாம் அவர்களுக்குரிய ஒரு தன்மையோடு வாழ்ந்துமேனால் சத்தியத்தோடும் மனித நேயத்தோடும் பிறவரை நேசித்த அன்போடும் இணக்கத்தோடும் அகங்காரமின்மையோடும் நான் என்ற அகந்தையின்மையோடும் வாழ்ந்துமேனால் இறை தானாக தன்னை வெளிக்காண்பித்துக் கொள்ளும். இறை என்பது, இறையதுரு என்பது நமக்குள்ளே உயிராக ஆத்தமுழ்ச்சி பெறாமல் ஒரு துளியாக இருக்கின்றது. சித்தத்தில் அது நிலை பெற்றிருக்கின்றது. சித்தம் சீரானால் சித்தம் பரனாகி ஆதிசிவ பரம் பரம் என்ற அந்த ஆதிமூல ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றலை குருவாக வந்திருக்கிறது. ஆகவே ஒருபுறம் குருவை கரம்பிடிக்கின்றோம், இன்னொரு வகையில் நாம் விழிப்புணர்வோடு அந்த விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொண்டு நாம் மனதையும் செயலையும் கண்காணித்து வந்தோம் என்றால் மிகச்சிறந்த ஒரு பலவரணை அடைய முடியும். ஆகவே நாம் விழிப்புணர்வு தியானத்தை மிக சிறந்ததாக ஒரு வாழ்வே தியானமைக்குள்ள அதனை கடைபிடித்து குருவோடு இரண்டரை கலந்து இளரமே இளரமாக என்கின்ற மிகப்பெரிய அந்த பேருஷமத்தை அறிந்து நம்முடைய இளரத்தை மிகச்சிறந்த ஒரு இளரமாக மாற்றிட முன்வர வேண்டும். ஒவ்வொரு இளர தோழிகளும் நாம் இதனை மறவாமல் கடைபிடித்தும் விளக்கேற்றி பூஜித்து நமக்குள்ளே ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு இணக்கத்தோடு அன்போடு
அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். யான் மட்டும் வாழ வேண்டும், என் குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த குறுகிய மனதை விட்டுவிட்டு நாம் பரந்த மனப்பான்மையோடு அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் பிற உயிருக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மை சார்ந்த உயிர்கள் அழகாக வளரும். ஆகவே தினமும் அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்ளும் உலகம் வாழ அனாதை குழந்தைகள், திருவோரச் சிறுவர்கள், முதியவர்கள், நோயினுடையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இவ்வாறாக மற்ற சக உயிர்கள் வாழ பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்வாறு செய்ய செய்ய உங்களுடைய ஆத்மா மலர்ச்சி பெற்று எந்த நேரங்களெல்லாம் நீங்கள் ஏகத்தன்மை எடுக்கின்றீர்களோ, சமமாக பாவிக்கின்றீர்களோ, சக உயிர் நேசிக்கின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆத்மா மலர்ச்சி பெறும். ஆகவே அதனுடைய தன்மையானது ஒரு ஏகமானது. ஆகவே ஏகத்தன்மையை நாம் பெற நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி பெற்று உயிரை தன்மையை நோக்கி பயணிக்க, நாமும் பிரபஞ்சமும் வேறல்ல, நாமும் குருவும் வேறல்ல என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை நோக்கி மலர்ச்சி பெற்று ஒரு அனுபூதி நிலையை அடைய நாம் ஏகத்தன்மை எடுக்க வேண்டும். அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். சக உயிரை மதிக்க வேண்டும். பேதம் பார்க்கக்கூடாது. ஆகவே நாம் முயன்றளவு ஏகத்தன்மையோடு நாம் மிகுந்த தாய்மை உணர்வோடு நாம் இருந்தோமேனால் நாம் மிகச்சிறந்த ஒரு உயர் நிலையை அடைந்து நாம் இருக்கின்ற அந்த காலத்திலேயே அனுபூதி நிலையை அடைய அது ஏதுவாக இருக்கும். ஆகவே நாம் இளறமே இறையறை விளங்கின்ற அந்த பேர் சுஷமத்தை புரிந்து கொண்டு அந்த இளறத்தை இறைமாக மாற்றிட தோழிகள் நாம் முன்வர வேண்டும். நாம் அவ்வாறாக மிகவும் ஆத்மார்த்தமாக நிலையோடு பயணித்தால் நம்மை சார்ந்தவர்கள் நம்மோடு வந்து விடுவார்கள் ஒரு கட்டத்தில். ஆகவே அவர்கள் ஒத்துழைக்காவிட்டாலும் நம்முடைய அந்த இறையறத்தில் இளறத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம பேரலை அதிர்வால் சூழப்பட்டு நம் இல்லத்தில் வசிக்கின்ற அனைவரும், நம்மோடு இருக்க நம் குழந்தைகள் அனைவரும் நம்மோடு இணக்கமாக இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வசப்பெற்று, இறைவசம் பெற்று அவர்களும் சேர்ந்து ஒரு நிலையில் முன்னேறி வருவார்கள். ஆகவே நாம் செய்கின்ற நல்ல செயலானது நம்மை சார்ந்தவர்களை உயிர்நிலைக்கு அழைத்துச் செல்லும். நம்மை தெரியாமல் சுட்சமமாக வழிநடத்தும். நாம் இதனை கூறி உணர்த்திவிட முடியாது. நம் குழந்தைகளுடைய அகம் புறம் தெளிவு பெற்று அவர்கள் ஒரு நிலையில் சந்தோஷமாக உயர்ந்த நிலையோடு வாழ்ந்து வருவார்கள். ஆகவே நாம் செய்கின்ற பூஜையானது, அர்ப்பணிப்பானது எதுவும் வீணாகாது. ஆகவே உடனே தீர்வு வர வேண்டும், உடனே எல்லாமே நடக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை விட்டுவிட்டு பொறுமையாக காத்திருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் பூஜிக்கின்றோம். மிகச்சிறந்த ஒரு நிலையை நாம் அவர்களோடு இணக்கமாக இருக்கின்றோம். இதில் நாம் உண்மையாக இருக்கின்றோமா என்கின்ற தன்மை மட்டும் பார்த்து கொண்டு வந்தோமேயானால், பூஜித்து வந்தோமேயானால் குழந்தைகளும் நம்மை சார்ந்தவர்களும் அவர்கள் தன்மைகளில் சந்தோஷமாக உயிரை பண்புகளோடு வாழ நம் ஒரு ஆதார நிலை ஏற்படுத்தியிருக்கிறோம். மிகப்பெரிய அஸ்திவாரம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இறையை கை கொண்டவர்கள், இறையை பூஜித்தவர்கள் யாருமே வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஆகவே நாம் குருவோடு இணக்கமாக இருக்க குருவே பார்த்துக் கொள்வார் நம்மை சேர்ந்தவர்களை, அவர்களை வழிநடத்துவார்கள். ஆகவே அவர்கள் நம் நிலையோடு ஒத்துப்போகாவிட்டாலும் அவர்களுடைய உயிர் தானாக உயர்ந்த நிலையை நோக்கி மலர செய்து உயிருடைய செய்ய குரு ஒரு பாலமாக இருப்பார் நம்மை சார்ந்தவர்களுக்கு. ஆகவே எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் கவலையுறாமல் குருவோடு இணக்கமாக ஆக்கிக் கொள்கிற தன்மை மட்டும் நாம் பார்த்து கொண்டு அதனை நமக்குள்ளே ஒரு நிலைமாறாத பக்தி செய்து நிலைப்படுத்தி கொண்டு எவ்வாறாக குருவோடு ஆழமாக பிணைத்துக் கொள்வது என்கின்ற பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்து அதில் உண்மையில் அந்த சத்திய உண்மையில் சத்திய ஆத்மார்த்தமான அன்பு செய்து குருவே திகைக்கும்படியான அவரை நாம் அன்பால் கட்டி போட்டு நாம் திகழ்ந்தோமேயானால் அனைத்து நிலைகளும் நன்றாக நடந்து நம்முடைய ஆத்ம மறுமலர்ச்சி பெற்று ஒரு அனுபூதி நிலையை நோக்கி செல்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையும். ஆகவே நாம் குருவோடு இணக்கமாக இருப்போம். குருவின் பாதங்களில் அனைத்து நிலைகளையும் சம அர்ப்பணம் செய்து சரணடைந்து சரணாகதி அடைந்து நாம் காத்திருப்போம். எதனையும் விவேகத்தோடு எதிர்கொள்வோம். துறக்க மாட்டோம். நம்முடைய இக வாழ்விலும் மிகச்சிறந்த கர்ம யோகியாக நாம் வாழ குரு உதவி செய்வார். இறையாற்றல் என்றைக்கும் நமக்கு துணையாக இருக்கும். சத்திய பாதை மேற்கொண்டால், மனித நேயத்தை கடைபிடித்தால், ஏகத்தன்மை வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை தோற்றுப்போகாது. வீறு கொண்டு மேன்மையோடு திகழ்வோம் என்று ஆணித்தரமாக குருவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இதனை மேற்கொண்டு நாம் அனைவரும் உயிர்நிலை அடைய பெற குருவோடு ஒருங்கிணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. சாயியை பணிக, அண்ட சராசரமும் சந்தில் வட்டும்.
நன்றி, வணக்கம்.